வணக்கம். டான்ஸ் செய்திகள். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை விடயத்தில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என தமிழ் அரசியல் கைதிகளின் உறவுகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி அரசியல் சமய பிரதிநிதிகள் ஒன்றுபட வேண்டும் என தமிழ் அரசியல் கைதிகளின் உறவுகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வரும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் கடந்த தினங்களாக அரசியல் கட்சி தலைவர்களையும் ஆன்மீக தரப்பினரையும் சந்தித்து வருகின்றனர். இதற்கமைவாக நேற்றைய தினம் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அத்தோடு நல்லூர் திருஞான சம்பந்தர் ஆதீன பிரதம குருக்கள் வணக்கத்துக்குரிய சில ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகளை ஆதீனத்தில் சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளையும் சிவகுரு ஆதீனத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தொடர்ந்து தமிழரசு கட்சியின் தலைவர் மாவே சேனாதுராசா மற்றும் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சி வி கே சிவஞானம் ஆகியோரை தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். யாழ் மாவட்ட ஆயர் வணக்கத்துக்குரிய ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் தரப்பில் அர்ப்பணி ஜபரட்னம் அவர்களுக்கும் நீதி சமாதானத்துக்கான ஆணைக்குழுவின் தலைவருமான அர்ப்பணி வணக்கத்துக்குரிய மங்கள ராஜாவையும் அர்ப்பணி வணக்கத்துக்குரிய இம ரவிச்சந்திரனையும் சந்தித்து இவ்விடயத்தை வலியுறுத்தியுள்ளனர். யாழ் நாகவிகாரி பீடாதிபதி வணக்கத்துக்குரிய விமல தேரரையும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்துமாறு கோரி நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். செஞ்சோட் சொல்வர் கலாநிதி ஆர் திருமுருகனுக்கும் தொலைபேசி வாயிலாக தமது கோரிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினர். இதன்போது தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் ஒன்றிணைந்த வகையில் முன்னெடுக்கப்படும் முயற்சிக்கு பரிபூரண ஆதரவை தருவதாக கலாநிதி ஆர் திருமுருகன் கூறியிருந்ததாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மு கோமகன் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகள் விடுதலையை வலியுறுத்தி ஏனைய தரப்புகளையும் தொடர்ந்து சந்தித்து வருவதாகவும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மு கோமகன் தெரிவித்துள்ளார். திரையரங்குகளை ஜனவரி முதலாம் தேதி முதல் திறப்பதற்கு பிரதமர் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். சுகாதார வழிகாட்டல்களுக்கமைய ஜனவரி முதலாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள திரையரங்குகளை திறப்பதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ச அனுமதி அளித்துள்ளார். அதற்குமைய தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள திரையரங்குகள் ஜனவரி முதலாம் தேதி முதல் திறக்கப்படும். திரையரங்குகள் மூடப்பட்டுள்ளமையினால் கலைக்கும் கலைஞர்களுக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட இயக்குநர்கள் மற்றும் திரைப்பட கண்காட்சியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட கலைஞர்கள் பலர் சமீபத்தில் பிரதமருக்கு தெரியப்படுத்தினர். அதன் பிரதிபலனாக சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி தனிமைப்படுத்தல் சட்டங்களுக்கு மதிப்பளித்து திரையரங்குகள் திறக்கப்பட வேண்டும் என பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். திரைப்பட துறையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் ஒருபோதும் தயங்காது என்று தெரிவித்த பிரதமர் கோவிட்-19 காரணமாக திரையரங்குகளை மூடுவதனால் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் முகம் கொடுத்துள்ள நெருக்கடி மற்றும் திரைப்பட துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து கலைஞர்கள், பல்வேறு தொழில் வல்லுநர்கள் முகம் கொடுத்துள்ள பாதிப்புகளை தவிர்த்தல் மற்றும் ரசிகர்கள் குறித்து கவனம் செலுத்தி இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். திரையரங்குகளை திறக்கும்போது குறித்த திரையரங்குகள் உரிய முறையில் தொற்று நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரைப்படங்களை பார்வையிடுவதற்கு திரையரங்குகளுக்கு வருகை தருவோரும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோவிட்-19 சவாலுக்கு மத்தியில் கலைஞர்களையும் திரைப்பட துறையையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பில் பல கலைஞர்கள் பிரதமரின் இத்தீர்மானத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தினை நடைமுறைப்படுத்துவோம் என சத்தியப்பிரமாணம் செய்ய வேண்டும் என பொது நிர்வாக அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அரசாங்க ஊழியர்கள் ஜனவரி முதலாம் தேதி தங்கள் பணிகளை ஆரம்பிக்கும் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தினை நடைமுறைப்படுத்துவோம் என சத்தியப்பிரமாணம் செய்ய வேண்டும் என
பொது நிர்வாக அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொது நிர்வாக அமைச்சர் விடுத்துள்ள சுற்று நிரூபத்திலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்க உத்தியோகத்தர்கள் பொதுமக்களுக்கு சேவை வழங்குவோம் என சத்தியப்பிரமாணம் செய்வதுடன் ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நடைமுறைப்படுத்துவோம் எனவும் சத்தியப்பிரமாணம் செய்ய வேண்டும் என பொது நிர்வாக அமைச்சர் தனது சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் இடம்பெறும் சிறிய நிகழ்வுகளின் போது அரசு ஊழியர்கள் சத்தியப்பிரமாணம் செய்ய உள்ளனர். கடந்த வருடம் முதலாம் தேதி அரசாங்க ஊழியர்கள் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட வேளை காணப்படாத புதிய விடயங்கள் இம்முறை சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதேவேளை இம்முறை நிகழ்வில் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த ஒருவர் உரையாற்றவுள்ளதாகவும் இந்த உரையில் கொரோனா வைரசினை கட்டுப்படுத்துவதில் தனிநபர்களினதும் சமூகத்தினதும் பங்களிப்பு வலியுறுத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது. நுவரெலியா லிந்துளி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் 225 பேரிடம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. நுவரெலியா லிந்துளி சுகாதார வைத்திய அதிகாரி அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 225 பேரிடம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக லிந்துளி பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். லிந்துளி சுகாதார வைத்திய அதிகாரி அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அண்மை காலமாக கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. இதுவரை 50 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டு கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சை நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரம் அக்கரைப்பத்திரை பிரதேச சபை தவிசாளருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து குறித்த பிரதேச சபை முடக்கம் செய்ததுடன் அங்கு பணிபுரிந்த 43 மேற்பட்ட நபர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இவர்களுக்கான PCR மாதிரிகளும் இப்பிரதேசத்தில் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சுமார் 180 பேருக்குமாக 225 பேரிடம் இன்று மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. லிந்துளி பிரதேச பொது சுகாதார பிரசோதகர் எஸ் புஷ்பகாந்தன் தலைமையில் இந்நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா மரக்கர சந்தையில் 140 பேருக்கு PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. வவுனியா மரக்கரி சந்தை நேற்றும் அதனுடன் தொடர்புடைய 140 பேருக்கு இரண்டாம் கட்டமாக இன்றைய தினம் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டன. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை பெருகி வரும் நிலையில் பல்வேறு தரப்பினருக்கும் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வவுனியா மொத்த விற்பனை சந்தையில் பணிபுரியும் 100 மேற்பட்ட பணியாளர்களுக்கு கடந்த வாரம் PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. எனினும் அவர்களில் எவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் வவுனியா மரக்கரி சந்தை மற்றும் அதனுடன் தொடர்புடைய 140 பேருக்கு இன்றைய தினம் இரண்டாம் கட்டமாக சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. கம்பகாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் மாயமாகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். கம்பகாவில் தலைமறைவாகிய நிலையில் தேடப்பட்டு வந்த இளைஞன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். சபூகஸ்கந்தியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞன் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் தலைமறைவாகியிருந்தார். அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது பெரிதொரு வீட்டிலிருந்து தொற்றுக்குள்ளான இளைஞன் மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் உயிரிழந்த நிலையில் யானை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கல்மடு பிரதேசத்தில் உயிரிழந்த நிலையில் யானை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு கல்மடு பகுதிக்குள் நுழைந்த யானை வைரஸ் சேதப்படுத்தி அழித்த நிலையில் காலையில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளது. காலையில் வயலை பார்க்க சென்றவர்கள் யானை உயிரிழந்த தகவலை கிராம சேவகர் ஊடாக வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் போலீசாருக்கு வழங்கியுள்ளனர். உயிரிழந்த யானை தந்தத்துடன் காணப்படுகிறது. உயிரிழப்பு தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்தினரும் தர்மபுரம் போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நுவரெலியா பகுவந்தலாவ மஸ்கலியா ஹொட்டக்கலை லிந்துளி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 25 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியா பகுவந்தலாவ மஸ்கலியா ஹொட்டக்கலை லிந்துளி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி அதிகார பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று மாலை வெளியாகிய அறிக்கையின்படி 25 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவதலாவ சுகாதார வைத்திய அதிகாரி அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 10 பேருக்கும் மஸ்கலியா சுகாதார வைத்திய அதிகாரி அதிகாரி பகுதிக்குட்பட்ட 3 பேருக்கும் ஹொட்டக்கலி சுகாதார வைத்திய அதிகாரி அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 9 பேருக்கும் லிந்துளி சுகாதார வைத்திய அதிகாரி அதிகார பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 3 பேருக்குமாக மொத்தமாக 25 பேருக்கு தொற்று உறுதி ப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் வீடுகளில் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தொற்றாளர்கள் சிகிச்சை நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் இடரால் ஜோர்தானில் சிக்கிய 201 இளைஞர்கள் இன்று நாட்டை வந்தடைந்தனர்.
கோவிட் வைரஸ் பரவலால் ஜோர்தானில் சிக்கி 200 இலங்கையர்கள் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அத்தோடு ஜப்பானிலிருந்து 74 பேரும் துபாயிலிருந்து 65 பேரும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 62 பேரும் இன்று நாடு திரும்பினர். நாட்டை வந்தடைந்தவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு சுகாதார நெறிமுறைகளுக்கமைய தனிமைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாகாண சபை தேர்தலில் தனித்து களமிறங்கும் நிலை உருவாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எச்சரித்துள்ளார். பொதுஜன பெரமுன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சமர்ப்பிக்கும் வேட்பாளர்களுக்கு போட்டியிடுவதற்கு இடமளிக்காத பட்சத்தில் மாகாண சபை தேர்தல்களில் கட்சி தனித்து போட்டியிட வேண்டியிருக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலின் போது தங்களுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ள அவர், இம்முறை தங்களை நியாயமான முறையில் நடாத்தாவிட்டால் தங்கள் கட்சியின் உறுப்பினர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் நெருக்கடி தருவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தங்கள் வேண்டுகோள்கள் செவிமடுக்கப்படாவிட்டால் பிரிந்து செல்ல தீர்மானித்துள்ளோம் என்றும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அத்தோடு பொதுத் தேர்தலின் போது சில மாவட்டங்களில் எங்கள் கட்சியினருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கழுத்துறை நுவரலியாவில் அவருக்கும் வாய்ப்பளிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள சிறிசேன, கம்பகாவில் வெற்றி பெறக்கூடிய எங்கள் வேட்பாளர்களில் ஒருவருக்கே வாய்ப்பளிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் சமர்ப்பித்த வேட்பாளர்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் நாடாளுமன்றத்தில் 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காணப்பட்டிருப்பார்கள். தற்போது சுதந்திர கட்சிக்கு 14 உறுப்பினர்களை உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழர் பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதன் ஒரு பகுதியாகவே மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன என தெரிவித்துள்ள மைத்ரிபால சிறிசேன, இந்திய இலங்கை உடன்படிக்கையின் அடிப்படையில் 13வது திருத்தம் உருவானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு 13வது திருத்தம் உதவியுள்ளதா என்பது குறித்து பார்க்க வேண்டும். மாகாண சபை குறித்து உரிய ஆய்வுகள் இடம்பெறவில்லை என்றே கருதுகின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 30 வருடங்களுக்கு பின்னரும் மாகாண சபை முறை வெற்றியா தோல்வியா என்பதை நாங்கள் இன்னமும் உறுதி செய்யவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மாகாண சபை முறைக்காக செலவிடப்படும் நிதி குறித்து கேள்விகள் எழுகின்றன என தெரிவித்துள்ள மைத்ரிபால சிறிசேன, நாங்கள் எதிர்பார்த்த எதுவும் மாகாண சபை முறையிலிருந்து கிடைக்கவில்லை என்பதே எனது கருத்து எனவும் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளில் நாங்கள் முதலீடு செய்த பணத்தின் மூலம் உரிய பலாபலன்கள் கிடைக்கவில்லை, சமூக சகவாழ்வோ பொருளாதார பலாபலன்களோ கிடைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாத்தறை மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து செல்கின்றது. மாத்தளை உக்குவெல்ல பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இப்பகுதியில் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 138 அதிகரித்துள்ளதாக கொரோனா ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. உக்குவெல்ல பகுதியில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 25 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இடைநிறுத்தப்பட்ட பேருந்துகள் ஜனவரியிலிருந்து மீளவும் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இடைநிறுத்தப்பட்டுள்ள தூர இடங்களுக்கான பேருந்து சேவையை ஜனவரி மாதத்திலிருந்து ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வேலை திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் இடைநிறுத்தப்பட்டிருந்த தூர இடங்களுக்கான பேருந்து சேவையை சுகாதார பரிந்துரைகளின் கீழ் முன்னெடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகமர் தெரிவித்துள்ளார். படைப்புழு தாக்கம் குறித்து ஜனாதிபதி அனுராதபுரம் விவசாயிகளிடம் நேரில் சென்று கேட்டறிந்துள்ளார். அனுராதபுரம் எலிபத்துவ பக்லகமாவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச படைப்புழு தாக்கத்தினால் சோழ பயிற்சிகைக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து கேட்டறிந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக படைப்புழு அச்சுறுத்தலால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டும் படைப்புழு தாக்கத்தினால் பல மாவட்டங்களில் பயிற்சிகை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்பார்க்கப்படும் விளைச்சல் அதிகளவு குறைந்துள்ளது என்று விவசாயிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர். காட்டு ஜாண்டுகளினால் தோட்டங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் குறித்தும் விவசாயிகள் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தனர். இதன்போது விவசாய நிலங்களுக்கு வந்து தாம் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து கேட்டறிந்ததற்காக விவசாயிகள் ஜனாதிபதியை பாராட்டினர். விவசாயிகளுடனான ஜனாதிபதியின் சந்திப்பில் மிரசவெட்டிய விகாராதிபதி சங்கிக்குரிய ஈதல வெடுனுவேவ ஞானதலக தேரரும் பங்கேற்றிருந்தார். நாட்டில் மேலும் ஒரு கொரோனா உயிரிழப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 187 அதிகரித்துள்ளது. மேலும் ஒரு கொரோனா உயிரிழப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கொழும்பு 15 சேர்ந்த 67 வயதான ஆணொருவர் தொற்றினால் உயிரிழந்துள்ளார். இதனிடையே நாட்டில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 40,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளான மேலும் 598 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 448 பேர் பேலியகுட கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் எனவும் 52 பேர் சிறைச்சாலை கொத்தணியில் இருந்து பதிவாகியுள்ளதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இதன் அடிப்படையில் இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 40,380 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களில் மேலும் 712 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் பிரகாரம் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 32,051 அதிகரித்துள்ளது. தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டோரில் 8,142 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா தொற்று சந்தேகத்தில் 433 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் எலுமாற்றாக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் ஒருவர் தொற்றாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் எழுமாற்றாக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் ஒருவர் தொற்றாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி தொற்று அபாய பிரதேசமாக உருவெடுக்கும் வாய்ப்புள்ளது என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு பொதுச்சந்தையில் 12 பேரிடம் எழுமாற்றாக PCR சோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டன. இவை நேற்று யாழ் பொதுநா வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்தில் பரிசோதிக்கப்பட்டது. இதில் கோம்பாவில் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் தம்புள்ளைக்கு சென்று மரக்கறிகளை ஏற்றி வந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த நபர் புதுக்குடியிருப்பின் பல பிரதேசங்களிலும் நடமாடியுள்ளார். இதனால் பலருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இவருடன் தொடர்புபட்டவர்களை தனிமைப்படுத்த சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தங்குடியில் கொரோனா தொற்று தொடர்பாக அவசர கூட்டம் ஒன்று நேற்றிரவு நடத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் கொரோனா தொற்றாளர்கள் சிலர் இனங்காணப்பட்ட நிலையில் காத்தான்குடி பள்ளிவாசல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் சம்மேளன மண்டபத்தில் அவசர கூட்டம் ஒன்று நேற்றிரவு நடைபெற்றது. காத்தான்குடி பள்ளிவாசல்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளன தலைவர் பொறியியலாளர் AM தௌஹித் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காத்தான்குடி நகரசபை தவிசாளர் SH அஸ்பர், காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி மருத்துவர் ஆசாத் ஹசன், மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி M மர்ஷூக், காத்தான்குடி பிரதேச செயலக உத்தியோகஸ்தர்கள், சம்மேளன செயலாளர் மௌலவி MI ஜபாஹியர் உட்பட சம்மேளன பிரதிநிதிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது காத்தான்குடியில் கோவிட் நிலைமை தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் சுகாதார நடைமுறை தொடர்பில் மக்களுக்கு பல வழிகளிலும் அறிவிப்பதுடன் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்காதவர்கள் மீது கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதெனவும், மக்கள் ஒன்று கூடும் இடங்கள் தொடர்பில் அவதானிப்பதுடன் தேவையேற்பனின் ஆன்டிஜென் பரிசோதனைகளையும் அதிகரிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. காத்தான்குடியைச் சேர்ந்த 64 வயதுடைய சிறுநீரக நோயாளியொருவர் கொரோனாவினால் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நேற்று மாலை உயிரிழந்தார். இந்நிலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையின் போது காத்தான்குடியைச் சேர்ந்த 8 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் கண்டறியப்பட்ட புதிய வகை வைரஸ் இலங்கையிலும் பரவக்கூடிய அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் கண்டறியப்பட்ட புதிய வகை வைரஸ் இலங்கையிலும் பரவக்கூடிய அபாயம் உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதிய வகை தொற்றானது நாட்டிற்குள் பரவக்கூடிய சந்தர்ப்பம் மிக அதிகளவில் காணப்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் இயக்குநர் மருத்துவர் ஹரித அலுத்கே குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் 60 வீதமானோர் புதிய வகை தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஐரோப்பிய நாடுகளைத் தவிர ஆசிய நாடுகளிலும் புதிய கொரோனா தொற்று பரவியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், சிங்கப்பூரிலும் புதிதாக நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கொரோனா தடுப்பூசி மருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி கடன் வழங்கியுள்ளது. இலங்கையில் கொரோனா தடுப்பூசி மருந்துகளை கொள்வனவு செய்வதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி சுமார் 1,600 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளது. இதற்கமைய முதல் தவணையாக 1,600 கோடி ரூபாயை நிதியமைச்சுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கியுள்ளது. தேவைக்கேற்ப இந்த தொகையை 20 கோடி அமெரிக்க டாலர்களாக உயர்த்தலாம் என நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். டெனாசா எரிப்பு விவகாரத்தை கண்டிப்பதாக புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் உடல்கள் எரிக்கப்படுவதை கண்டிப்பதாக புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மன்றத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அக்கட்சியை சேர்ந்த கான செல்வம் இவ்வாறு தெரிவித்தார். கொரோனாவிலே மரணிக்கின்ற முஸ்லிம் மக்களை மாலத்தீவிலே கொண்டு போய் அடக்கம் செய்கின்ற ஒரு மோசமான ஒரு அரசினுடைய இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏன் சொன்னால் அவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரஜைகள் அவர்களுடைய அந்த மரணத்தின் பிற்பாடு இந்த நாட்டிலேயே அவர்களுக்கு மதத்தின் சார்பிலே அது அடக்கங்களை செய்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றுதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். கொரோனா தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை தகனம் செய்யும் கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என முருங்கத்துவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார்.
கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை தகனம் செய்யும் கொள்கை தொடர்ந்து செயற்படுத்தப்பட வேண்டும். சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில் பெரிதொரு தரப்பினரால் பிரயோகிக்கப்படும் அழுத்தங்களுக்கு அமைவாக தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படக்கூடாது என அபயராம விகாரையின் விகாராதிபதி முருந்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை தகனம் செய்ய வேண்டாம் என்றும் அவற்றை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் தற்போது தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. தற்போதைய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டது. இது இவ்வாறு இருக்க கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்பவர்களின் சடலங்களை புதைப்பதால் அதிலிருந்து மேலும் வைரஸ் பரவுவதற்கான சாத்தியம் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே சடலங்களை உரிய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தகனம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அது தமது மத நம்பிக்கைக்கு முற்றிலும் முரணானது என முஸ்லிம் சமூகத்தினர் கூறுகின்றார்கள். ஆனால் இது ஒரு பௌத்த நாடாகும். இங்கு சிங்களவர்களே பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பொதுவான ஒரு சட்டமும் நிர்வாகமும் காணப்பட வேண்டும். இம்மால் அரேபிய நாடொன்றிற்கு புத்தரின் சிலையை எடுத்து செல்லவோ அதை அங்கு ஸ்தாபிக்கவோ முடியாது. ஆனால் எமது நாடு எந்த ஒரு வைரஸையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றது. நான் இப்போது கொரோனா வைரஸ் பற்றி குறிப்பிடவில்லை, ஆனால் அதனையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிப்பீடம் ஏற்றுவதற்கு முன்னின்று செயலாற்றியவர்கள் என்ற அடிப்படையில் தற்போது நிலவும் சர்ச்சையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற அடிப்படையில் சடலங்களை தகனம் செய்யும் கொள்கை தொடர்ந்து செயற்படுத்தப்பட வேண்டும். சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும்போது பெரிதொரு பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் அழுத்தங்களுக்கு ஏற்றவாறு தீர்மானங்கள் எடுக்கப்படக்கூடாது. எம்மாலும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்க முடியும், ஆனால் நாம் அதனை செய்ய மாட்டோம். ஆகவே இவ்விவகாரத்தில் அனாவசியமான சர்ச்சைகளை ஏற்படுத்த வேண்டாம் என்று இஸ்லாமிய மதத்தலைவர்களை வலியுறுத்துகின்றோம். இதற்கு அமைதியான தீர்வை காண வேண்டுமாயின் அரசாங்கத்தினால் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ள கொள்கையை அனைவரும் அவ்வாறே பின்பற்ற வேண்டும். தற்போது குரல் எழுப்புகின்ற ரிஷாட் பதியூரின் உள்ளிட்ட எந்த ஒரு முஸ்லிம் தலைவருமே உயிர்த்தஞ்ஞாரத்தின தாக்குதல்கள் இடம்பெற்ற போது அதற்கு எதிராக குரல் எழுப்பவில்லை. எனவே அவர்கள் இவ்வாறு போராடுவார்களேனில் நாங்களும் வீதிகளில் இறங்கி போராடுவதற்கே தயாராக இருக்கின்றோம். நாங்கள் பௌத்த தர்மத்திற்கு ஏற்றவாறு அமைதியான முறையில் செயற்பட்டு வருகின்றோம். கொரோனாவால் உயிரிழக்கும் சடலங்களை தகனம் செய்ய வேண்டும் என்ற இலங்கையின் கொள்கைக்கு உலக தமிழர் பேரவை கண்டனம் வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழக்கும் அனைவரினது உடலங்களையும் கட்டாயமாக தகனம் செய்ய வேண்டும் என்ற இலங்கையின் கொள்கைக்கு உலக தமிழர் பேரவை கண்டனம் வெளியிட்டுள்ளது. அத்தோடு அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த பகுத்தறிவற்றதும் பாரபட்சமானதுமான கொள்கை மீண்டும் நீக்கப்படுவதற்கு தம்மால் என்ற அனைத்தையும் செய்வதற்கு அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும் என அவ்வமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து உலக தமிழர் பேரவையினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை கட்டாயமாக தகனம் செய்வதற்கு அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் தீர்மானம் முஸ்லிம் மற்றும் கத்தோலிக்க சமூகத்தினரின் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு அச்சமூகத்தினரின் மத ரீதியான நம்பிக்கையை மீறி செயற்படுவதற்கு நிர்பந்திப்பதென்பது மிகவும் மோசமானதும் மனிதாபிமானம் அற்றதுமான செயலாகும். அதேவேளை உயிரிழந்த தமது அன்பிற்குரியவர்களின் சடலங்களை தகனம் செய்வது மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்புடையதல்ல என்பதனால் சில முஸ்லிம் குடும்பங்கள் சடலங்களை பெற்றுக் கொள்வதற்கு கூட முன்வரவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். எவ்வித விஞ்ஞான ரீதியான அடிப்படைகளும் அற்றதொன்றாகும். கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை தகனம் செய்யவோ அல்லது அடக்கம் செய்யவோ முடியும் என்று உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டல்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதுடன் அதனை உலகின் பல நாடுகள் பின்பற்றுகின்றன. அண்மைய காலங்களில் முஸ்லிம் சமூகம் வன்முறைக்கும் பாரபட்சத்திற்கும் உட்படுத்தப்பட்டு வந்திருப்பது ரகசியமான விடயமல்ல. முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து எவ்வளவு பாகுபாடு காண்பிக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு வலுவான தேசியவாத கொள்கையாளர்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ள முடியும் என்று தற்போதைய ஆளந்தரப்பை சேர்ந்த சிலர் கருதுகின்றார்கள். இந்நிலையில் பாரபட்சம் மற்றும் சகிப்புத்தன்மையின்மை ஆகியவற்றின் படுகொடியில் இலங்கை வீழ்வதை தடுக்க வேண்டுமாயின் கொள்கையின் அடிப்படையில் இயங்கும் குடிமக்கள் தமது இன மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை புறந்தள்ளி இது விடயத்தில் தமது பங்களிப்பை வழங்க வேண்டியது அவசியமாகும். சமுதாயத்தில் இந்த உன்னதமான மாற்றத்தை அடைந்து கொள்வதற்கு பெரும்பான்மையினரின் பங்களிப்பு இன்றியமையாததாகும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்குள் நடாத்த ஆரம்பகட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். குறுகிய கால நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட மாட்டாது. 2021 ஆண்டு முதல் காலாண்டிற்குள் புதிய அரசியலமைப்பை உருவாக்க எதிர்பார்க்கப்படுகின்றது என நீர்வளங்கள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
நாட்டிற்கு பொருந்தும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நாட்டு மக்கள் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை ஆதரவை வழங்கினார்கள். புதிய அரசியலமைப்பு முரண்பாடற்ற தன்மையில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு சட்ட வல்லுநர்கள் உள்ளடங்கிய குழு நியமிக்கப்பட்டது. மக்களின் கருத்துக்களும் கோரப்பட்டுள்ளன. குறுகிய கால நோக்கத்தை கொண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படக்கூடாது. அரசியலமைப்பு உறுதியானதாக இருக்கும் பட்சத்தில் அரசு நிர்வாகம் பலமாக செயற்படுத்தப்படும். புதிய அரசியலமைப்பில் அனைத்து இன மக்களின் உரிமைகளும் பலப்படுத்தப்பட்டு புதிதாக பல விடயங்களும் இணைத்துக் கொள்ளப்படும். புதிய அரசியலமைப்பை அடுத்த வருடத்தின் முதல் காலாண்டிற்குள் உருவாக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வாகன சபை தேர்தலும் அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்குள் நடத்த ஆரம்பகட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முழுமையாக நிறைவேற்றும் என தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைத்திருங்கள்.